இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ப்ரோமோ 3 ஃப்ரீஸ் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே தளபதி வந்து அந்த கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அது வந்து ஆல்ரெடி டீசர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை எங்கே எதுவும் ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, தளபதி கேங்கும் சாந்தனு கேங்கும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதில் தளபதியை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருப்பார். காலர்லாம் தூக்கி விட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். இது வந்து நம்ம டீசர்லேயே வேறு ஆங்கிளில் பார்த்துருப்போம். இந்த கௌரி கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது சேம் ஷாட் அதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த சீன் இதாக தான் இருக்கும், மேபி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி வந்த ஃப்ரேமோட ஏத்தாப்பில் உள்ள அந்த வீடியோ மாதிரி இருக்கும். ஏத்தாப்பில் வந்து சாந்தனு கேங் வர்ற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தாங்களே தெரியும், எல்லாமே ஒரு மாதிரி அப்படி ஒரு ரவுடி நெகட்டிவ் ஷேட் இருந்த மாதிரியே இருக்கும் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் அப்போ வந்து சாந்தனு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படி பண்ணியிருக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி வந்து இன்சைடு வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் பண்ணுவார். அதனால் இந்த படத்துலையும் தான் சாந்தனு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் வராரு. இதுக்கு அடுத்த ஃப்ரேம் பார்த்தாலே தளபதி வேற லெவலில் கிளாஸ்லாம் போட்டு ஸ்டைலிஷாக இருக்காரு. இந்த இதில் வந்து பின்னாடி ஒரு டைலாக் வரும், அந்த அரசியல்வாதிகளை உள்ள அனுப்பிட்டாங்க, அரசியல்வாதியும் உள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பின்னாடி யாரோ ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வெறித்தனமான ஒரு ஃபைட் சீன் வரும்னு நினைக்கிறேன். டீசரில் பார்த்தாலே தெரியும், ஒரு அவர் அந்த கம்போச்செலாம் அடிப்பார் அப்படிலாம் அந்த வேற லெவலில் ஃபைட் சீன் இருக்கும். இதில் தான் மேபி விஜய் சேதுபதி கேங் கூட கிளாஷ் ஆகி அதுக்கு ஒரு அப்படி வரலாம் அப்படின்னு தெரில. படத்தில் எப்படின்னு தெரில, லோகேஷ் கனகராஜ் வேற லெவலில் ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது வந்து இதுக்கு முந்தின சீனோட கரெக்டாக ரிலேட்டட் இருக்கும். யாரோ அரசியல்வாதி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீன் வருமா இருக்கும். இதுக்கு அடுத்த சீனே அதான் வருது, எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவரை வந்து டீசர் பார்த்தவங்க எல்லாருக்குமே இவர் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இவர் தான் லோகேஷ் கனகராஜ் அப்படின்லாம் நிறைய டாக்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் இவர் லோகேஷ் கனகராஜ்லாம் இல்லை, யாரோ ஒரு ஸ்டண்ட் மேன் அப்படிதான். எங்கேயோ வெறித்தனமாக ஓடிட்டு இருக்காரு. இதுக்கு முந்தின அந்த டீசர் சீன்லையும் இப்படி தான் ஓடிட்டு இருப்பாரு இவர் விஜயை துரத்திட்டு. இவர் இந்த படம் ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருப்பார் நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்ப்போம். இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த சீன் ஆல்ரெடி டீசரில் வந்த சீன் தான். தளபதி வேற லெவலில் கண்ணாடிலாம் போட்டு அந்த ஒரு பஸ்ஸை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். தளபதிக்கும் பஸ்ஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கும் போல். ஏற்கனவே தெரிய படத்தில் அவர் அந்த பஸ்ஸில் அந்த சீன் வந்து ஒரு மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் எதிர்பார்க்கலாம் இந்த மூவிலையும். அதுக்கு அடுத்த சீனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து பரம்பு வச்சு யாரையோ அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. இது வந்து தெரியவும் இந்த படத்துக்கும் நிறையா சீன் வந்து இது ஒத்து போகுது. ஏன்னா அதுலேயும் பரம்பு வச்சு தான் ஒரு வேற லெவலில் ஒரு சீன் இருக்கும், இன்ட்ரோ சீனு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீன் வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் நிற்பார். அவர் வந்து தனியாக நிற்பார், ஒரு ரவுடி கேங் மாதிரி சைடில் நிற்பார். இன்சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக ஒரே ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கேன், பார்ப்போம். அதுக்கு அடுத்த சீனே ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலில் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி அவர் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோ எந்த டூப்பு எதுவுமே போடாமல் நடிச்சிருந்தாரு அப்படின்னு நேரத்தான் அந்த பிகைண்ட் வுட்ஸ்லேயே அதில் வந்துருந்துச்சு. வேறு லெவலில் அப்போ ஃபைட் சீன்லாம் இருக்கும். ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாலே ரொம்ப பில்டப்லாம் இருக்காமல் ராவாக தான் இருக்கும் ஃபைட் சீன்லாம். அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் ஃபைட்டு, இதுதான் இன்ட்ரோ ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபைட்டு. இன்னொன்று இது என்னென்னா, இதில் எந்த ரோப்பு எதுவுமே கெட்டாமல் இது வந்து தளபதியே ரியலாக பண்ண ஸ்டன்ஸ் தான். அதனால் ரியலாக இருக்கும் இந்த ஃபைட்லாம், தியேட்டரில் பார்க்க வேற லெவலில் இருக்கும். இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இதில் தளபதி ஒரு ஸ்டன்ட் சண்ட் பண்ணிட்டு அந்த ஐடி கார்டு அப்படி திருப்பி விடுவார் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். தளபதி தான் மாஸ் தளபதி, வேற லெவலில் இருக்காரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த ஃபைட் சீனை தான் ஒரு மாதிரி கட் பண்ணி அடுத்தடுத்த போர்ஷனில் அப்படி வச்சுருக்காங்க. இதுவுமே அந்த முன்னாடி உள்ள ஃபைட் சீனோட ரிலேட்டடான ஒரு சீன் தான். அந்த கம்பை சுற்றி இது பண்ணுற மாதிரி வேற லெவலில் இருக்காரு தளபதி இந்த சீனில். அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த லோகேஷ் கனகராஜோட டூப்பு. அவர் தான் அவர் வந்து இப்போ ரொம்ப அந்த படம் ஃபுல்லாமே ஓடிட்டு இருந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் அடி வாங்குற மாதிரி ஒரு சீனை காமிச்சிட்டாங்க, வேற லெவலில் இருக்குது. அந்த சீன் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் மாஸ்டர் அப்படின்னு வந்துட்டு இவ்வளோதாங்க ப்ரோமோ 3. நாளைக்கும் ஒரு ப்ரோமோ வருதுன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. ஒருவேளை குட்டி ஸ்டோரியோட வீடியோ அப்படின்லாம் நிறைய டாக் இருக்குது, என்னன்னு தெரில. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ரிலீஸ் பண்ணுதாங்க, அதனால் என்ன வரும் எதில் வருது ஒன்றுமே தெரியல. நிறைய ஹிஸ்ட்ரி ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா, தளபதி ஏதோ அந்த சைடில் அந்த பூனை இருக்குது, அதை நிறைய பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க. இந்த சீனில் தளபதி ஏதோ ப்ளே ஸ்டேஷன் ஏதோ விளையாண்டுருக்காரு வேறு லெவலில். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலில் சூரியன் வந்து உள்ளே வர்ற மாதிரி அப்படிலாம் இருக்குது. அதனால் காலிலே ஒரு வேளை ப்ளே ஸ்டேஷன் அப்படி ஒரு வேறு லெவலில் கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதில். அதுக்கு அடுத்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா, தளபதி ஏதோ ஸ்மைலில் அப்படி இருந்த மாதிரி அந்த ஷேட்டை தோளில் போட்டுற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது. இது வந்து யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கா அப்படியா, இல்லை
வீடியோ காலில் யார்ட்டையும் பேசுகிறாப்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி எதோ பார்த்து சிரிக்காங்க, ஒரு வேளை அது எதுவும் ஸ்க்ரீனாக வேற இருக்கலாம், என்னன்னு தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். இந்த ஸ்டில் பார்த்தீங்கனாலும் அந்த பூனை இருக்குது, பூனைக்கு வந்து ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு தெரில. அந்த பூனை விஜய் சேதுபதியும் அந்த பூனையை கையில் வச்ச மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜயோட ரியல் லைஃப் ஃப்ரெண்டே உண்மையில இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க பின்னாடி. இது வந்து என்ன, இது ஒருவேள காலேஜ் பேர் இருக்குது. இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகனும் விஜயும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக கை கட்டி நிற்காங்க அப்படிலாம் இருக்காங்க. ஒருவேளை யாரோ ஹையர் அஃபீஷியல் ஏதோ க்வெஸ்சன் கேட்டு ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒருவேளை காலேஜ் பிரின்ஸிபால் அப்படி கூட இருக்கலாம். அடுத்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக்புக் வச்சுருக்காப்புல, அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மணிகேஸ்ட் ப்ரொஃபஸரோட ஸ்டிக்கர் வந்து இருக்குது. ஒருவேளை அந்த கேரக்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்டான ப்ரொஃபஸர் அப்படி மாதிரி இருக்காரு. ஒருவேளை விஜயும் அப்படி தான் அப்படின்னு ஒருவேளை மென்ஷன் பண்ணுற மாதிரி இதில் அந்த ஸ்டிக்கர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அடுத்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்டூடெண்ட் இருந்து நடுவில் தளபதி இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஒருவேளை இது வந்து சுற்றி அப்படிலாம் இருக்க பார்த்தா அந்த குட்டி ஸ்டோரி சாங்கில் அந்த இது மாதிரி ரிலேட் ஆகுது. கௌரி அவங்களாம் இருக்காங்க, பார்க்க சாங் பார் தான் இருக்குது. அடுத்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதில் தளபதி வந்து ஒரு ட்ரங்கன் மோட்ல தான் இருக்காரு. ஒருவேளை எதுவும் சாங்கில் அப்படி இடையில வர்ற சீனு அப்படி அது மாதிரி இருக்கும். இது வந்து இல்லை எதுவும் டைலாக் மாதிரி ரெண்டு பேருக்கும் எதுவும் க்வெஸ்சன் கொடுத்து எழுத வைக்காரா அப்படிங்கிற என்னன்னு தெரில, படத்தை பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான் காய்ஸ், நிறையா ஸ்டில்ஸ் வந்துச்சு, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ ட்ரை பண்ணதும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரோமோ வருது, என்ன ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி குட்டி ஸ்டோரியோட வீடியோ சாங்காக கூட இருக்கலாம் அப்படி தான் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கும் இப்படி ஒரு வீடியோ போடுதும், இதில் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணதும் ஒரு நியூவாக ஒரு கான்செப்ட்டு, மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அமுக டுமுக அமாய் டுமாய்.